ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைக்கு 21ஆம் தேதி நேரில் ஆஜராக ஓ பன்னீர்செல்வத்துக்கு சம்மன் அனுப்ப முடிவு. சசிகலா அண்ணன் மனைவி இளவரசிக்கும் சம்மன் அனுப்புகிறது நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம். தேசிய புதிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க குழு. அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி தகவல். உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்ய படைகள் குண்டுவீச்சு. 2 குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்கள் 9 பேர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு அருகே 36 கோடி மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அழிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பிடிபட்ட போதைப் பொருட்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜாமீன் மனு மீது தமிழ்நாடு காவல்துறை பதிலளிக்க உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் விடுவிப்பு. விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். நெல்லிக்குப்பத்தில் திமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் பதவி விலக்கல். கீரமங்கலம், காங்கேயம், பொலியூரிலும் போட்டி வேட்பாளர்களாக வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா. மேகதாது விவகாரம் குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சருக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். நெல்லை அருகே பெட்ரோல் பங்கில் தகராறில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்த லாரி ஓட்டுநர் அடித்து கொலை. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் 4 பேர் கைது. போர் நிறுத்த அறிவிப்பு அமலுக்கு வராததால் சுமி நகரில் சிக்கவுள்ள இந்தியர்களை மீட்பதில் சிக்கல். மீட்பு நடவடிக்கைக்கு ரஷ்யா உக்ரைன் உதவ ஐநாவில் வலியுறுத்தல். உக்ரைன் இராணுவத்தில் இணைந்த கோவை இளைஞர். பெற்றோரிடம் ஒன்றிய மாநில உளவுத்துறையினர் நேரில் விசாரணை. நடிகை வன்கொடுமை வழக்கில் கூடுதல் விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. விசாரணைக்கு தடை கோரி நடிகர் திலீப் தொடர்ந்த மனு தள்ளுபடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.